படித்து இன்றைக்கு மடிக்கின்றே பெறுகிறீர்கள். ஆகவே நீங்கள் வரக்கூடிய கல்வியாண்டிலே நல்ல சேர்ச்சியை பெற்று இந்த நிலை மாற்றப்பட்டது என்று அடுத்த முறை மிதிவெட்டி கொடுப்பதற்கு வரும்போதோ அல்லது மடிக்கணியை கொடுக்கிறதுக்கு வரும்போதோ இந்த நிகழ்விலே நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் 10வகுப்பிலே 89% +1 67% இருக்கிறது. ஆகவே இந்த தேர்ச்சி சதவீதத்தை கூடுதலாக்குவதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு மடிக்கணி பெறக்கூடிய நீங்கள் முழு ஒத்துழைப்பை நல்கி உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல நிலையிலே அமைத்துக் கொள்வதற்காக நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதன்மை கல்வியாளர் சுட்டிக்காட்டியது போக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், அத்தனை பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு மடிக்கணியில் வழங்கப்படுகிறது. அதே போல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக ஒரு டிவி சேனல் தொடங்குகின்ற சூழ்நிலையிலே ஷட்டாப் பாக்ஸ் தேவைப்படுகிறது என்பதை இன்றைக்கு அந்த சேனல் தொடங்குவதற்கு முன்பாகவே உயர்கல்வி, உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கு அந்த செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படுகிற நிலையை அரசானது உருவாக்கி தந்திருக்கிறது. ஆகவே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உங்களுடைய எதிர்காலத்தை பூர்த்தி செய்கின்ற வகையிலே நீங்கள் சிறந்த முறையிலே படித்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சேவை ஒன்றே கொள்கை என்று சிந்தை மகிழ்ந்து வாழுதம்மா. சந்தியா பெற்றெடுத்த தங்க தாரகை எங்கள் தமிழகத்தை காக்க வந்த தர்ம தேவதை. சந்தியா பெற்றெடுத்த தங்க தாரகை எங்கள் தமிழகத்தை காக்க வந்த தர்ம தேவதை. அம்மா அம்மா எங்க அம்மா வாழ வாழ எங்க அம்மா. இந்தியா வியந்து பார்த்து போற்றி பாடுது, சுற்றும் எதிரிகளின் கூட்டத்தை பார்த்து தடி ஓடுது. சந்தியா பெற்றெடுத்த தங்க தாரகை எங்கள் தமிழகத்தை காக்க வந்த தர்ம தேவதை. மக்களுக்கும் ஒரே ஒரு அம்மா, இந்த பெருமை எல்லாம் வந்திடுமா சும்மா. முட்டு துணி எழைக்கெல்லாம் உதவிடும் தெய்வம், மக்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கும் தூய உள்ளம் அம்மா. போயஸ் தோட்ட தரிசனத்தால் வாழ்ந்தவர்கள் கோடி புரட்சி தலைவியை வாழ்த்திடுவோம். செந்தமிழில் பாடி செந்தமிழில் பாடி. சந்தியா பெற்றெடுத்த தங்க தாரகை எங்கள் தமிழகத்தை காக்க வந்த தர்ம தேவதை. இவர் உயிர் மூச்சு என்னவென்றால் போது நல்ல தொண்டு. மகராசி மொகராசி வணங்கிடவே தோன்றும் பாசமுள்ள தாயுள்ள மக்கள் நலம் காக்கும் அம்மா அம்மா.